ஹே காய்ஸ், இன்றைக்கி நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு டிபியை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஒரு டெஸ்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ மெயினாக நம்ம அந்த ஒரு டெஸ்ட் எஃபெக்டில் தான் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஒரு டெஸ்ட் எஃபெக்ட்டை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து க்ரியேட்டிவாக வந்து இதில் வேணால் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்னு வந்து பார்த்துடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இதோட எக்ஸ்எம்எல் வேணும் அப்படின்னு நினச்சினா இந்த வீடியோக்கு ஒரு 150 லைக்ஸ் வந்து கொண்டு வந்துருங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அலைட் மோஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளஸ் கொடுத்துட்டு 1:1 ரேஷியோவில் ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துருக்கேன் மெட்டீரியல்ஸ் லிங்க்ல, அப்படிலாம் வந்து டெலிகிராம் சேனல் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த ஒரு பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணி இதுக்கு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த ஒரு வயலட் கலரில் வேணாம், உங்களுக்கு வேறு கலர் வேணும் அப்படின்னு நினச்சினா இங்கே எஃபெக்ட்ஸை போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹியூ ஷிஃப்ட் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதோட கலரை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி கலரை வந்து மாற்றிக்கோங்க. இப்போ நான் வந்து வயலட் கலர்லேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து டெஸ்ட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ளஸ் கொடுத்துட்டு ஒரு டெஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ராக்கின் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட கலர் வந்து ஒயிட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபாண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா ஜூம் பண்ணி இதை வந்து சென்டரில் வந்து கொண்டு வந்துருங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இது வந்து இப்படி வந்து இருக்கட்டும். ஓகே ஃபைன். இப்போ நம்ம அதுக்கடுத்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வயலட் கலர், ஃபார் எக்ஸாம்பிள் வயலட் கலர் எடுத்தீங்கன்னா அதில் 4 ஷேட் ஆஃப் வயலட் கலர் வந்து நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கணும். ஸோ 4 கலர் எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா டார்க், அதுக்கப்புறம் அதோட கொஞ்சம் லைட், அதோட கொஞ்சம் லைட், அதுக்கப்புறம் அதோட கொஞ்சம் லைட். ஸோ அது எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உங்களுக்கு கலர் அண்ட் ஃபில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் இங்கே 2வது ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல ரைட் கார்னரில், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்தமாரி வந்து ஒரு பேலட் மாதிரி வந்து காமிக்கும். இதில் நீங்கள் வந்து ஸ்க்ரால் பண்ணி வயலட்டுக்கு வந்து போயிடுங்க. அதுக்கப்புறம் இந்த ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கல, இதில் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணாலே உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா டார்க்கில் வந்து காட்டும். அதுக்கப்புறம் நான் இங்கே அப்படியே கீழே கொண்டு வரேன். அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் லைட் வருது, அப்புறம் என்ன கொஞ்சம் லைட்டான கலர் வருது, அப்புறம் என்ன கொஞ்சம் லைட்டான கலர் வந்து வருது. ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இது வந்து நீங்கள் வந்து கலரை வந்து எடுத்துக்கலாம். இந்த ஒரு டூல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்தமாரி டார்க்கு லைட்டு அதோட கொஞ்சம் லைட் அந்தமாரி வந்து கலர் வந்து எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தமாரி வந்து 4 கலர் வந்து எடுத்து வந்து வச்சுட்டேன். ஸோ டார்க் வயலட்டு, அதுக்கப்புறம் இந்தமாதிரி 4 கலர் வந்து எடுத்து வச்சுட்டேன். நீங்களும் அதுமாரி வந்து சூஸ் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. ஸோ அது எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லோவோ இல்லை க்ரீனோ பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் அதில் டார்க் அதோட கொஞ்சம் லைட் அதோட கொஞ்சம் லைட் வந்து நீங்கள் வந்து எடுத்து வந்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபஸ்ட் எடுத்த டெஸ்ட்டை வந்து டார்க்கான ஒரு கலரை வந்து ஆட் பண்ணணும். ஸோ நான் வந்து டார்க் வயலட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு டெஸ்ட்டை திருப்பி கிளிக் பண்ணி இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் லேயர் வந்து கொடுங்க. இப்போ நமக்கு மேலே ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு வைப் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் வந்து இருக்கும், அந்த ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு இதோட ஆங்கிளை வந்து ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா 90 வந்து கொண்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இதோட கலரை வந்து மாற்றணும், அப்போ தான் நம்மளால் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வெளியே வந்துட்டு கலர் அண்ட் ஃபில் போயிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து டார்க் போனோம், அதுக்கப்புறம் அதோட கொஞ்சம் லைட் கலர் இருக்கும்ல, அதை வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி அந்த எஃபெக்ட்ஸ் போயிட்டு வைப்பில் போயிட்டு ஆங்கிளை 90 மாற்றிடுங்க. அதுக்கப்புறம் இந்த எண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதோட வேல்யூ வந்து இந்தமாரி இருந்து ஒரு நல்லா வந்து குறைச்சி விட்டுருங்க. ஸோ 100 ஒரு 60 கிட்ட வந்து கொண்டு வந்துருங்க. ஸோ அது வந்து உங்களோட ப்ரெஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ அது வந்து உங்களுக்கு எவ்வளோ வந்து அந்த கலர் தெரியணும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை வேல்யூ குறைச்சிக்க வேண்டியதான். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தாலே தெரியும் நமக்கு ஏற்கனவே வந்து இங்கே 2 கலர் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 61 கிட்ட வந்து வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஒரு டெஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து திருப்பி டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இப்போ திருப்பி அந்த ஒரு டெஸ்ட் மேலே ஒரு லேயர் ஃபார்ம் ஆயிருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில் போயிட்டு அதோட லைட்டான ஒரு கலர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. திருப்பி எஃபெக்ட்ஸ் போங்க, வைப்புக்கு போங்க. இப்போ அந்த எண்ட் வந்து ஏற்கனவே 61 இருக்குது. இப்போ நம்ம அதோட இன்னும் கொஞ்சம் வந்து கம்மியாக வந்து குறைச்சிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து குறச்சிக்க வேண்டியதான். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 47 கிட்ட வந்து வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ திருப்பி இந்த ஒரு லேயரை கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் லேயர் வந்து பண்ணிக்கோங்க. திருப்பி அந்த ஒரு மேல் லேயர் கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் போயிட்டு அதோட லைட்டான கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. திருப்பி எஃபெக்ட்ஸ் போயிட்டு வைப் போயிட்டு அதோட எண்டை வந்து இன்னுமே வந்து குறச்சிக்கோங்க. அவ்வளோதான், இந்த அளவுக்கு வந்து குறச்சிக்க வேண்டாம். ஒரு நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 33 கிட்ட வந்து வச்சுக்கிறேன். இது வந்து எவ்வளோ, இது வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 4 கலரில் பண்ணியிருக்கேன். இதே நீங்கள் 5 வந்து பண்ணலாம், இல்லை 3 வந்து பண்ணிக்கலாம். எல்லாமே அந்த வைப்பில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற வேல்யூஸ் பொறுத்து தான், அதேமாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுற கலர்ஸ் பொறுத்து தான். இப்போ நமக்கு இந்தமாரி வந்து 4 கலர் வந்த மாதிரி ஒரு டெஸ்ட் வந்து வந்துடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி வந்து குரூப் பண்ணி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் குரூப் பண்ணக்கப்புறம் இந்த குரூப்பை கிளிக் பண்ணி எஃபெக்ட்ஸ் போய்ட்டு ஆட் எஃபெக்டில் கொடுத்துட்டு வேவ் வார்ப் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் வந்துருக்கும், அந்த ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற உங்களோட ஓன் வேல்யூஸ் மட்டும்தான். இதில் என்னோட எந்த ஒரு வேல்யூஸ் நான் கொடுக்க போகிறதில்ல. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வேல்யூஸ் வந்து நீங்களே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சூஸ் பண்ணி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் மோஸ்ட்டாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இந்த ஒரு ஆங்கிள்லையும், அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ்லேயும் நீங்கள் வந்து மாற்றி வந்து சூஸ் பண்ணி வந்து வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் அந்த ஆங்கிளையும் ஃபேஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இந்த மேக்னிட்யூடிலும் வந்து நீங்கள் ஏற்ற மாதிரி வந்து இதோட குறைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வார்ப் ஆங்கிளும் வந்து வேணா வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 5 வேல்யூஸும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வேணால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வேல்யூஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு வேவ் வார்ப்பில் வந்து பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு வந்து அவ்வளோவா உங்களுக்கு ஏற்ற மாதிரி வரலாம் அப்படின்னு நினச்சினா
அந்த ஒரு வேவ் வார்ப்பை வச்சுட்டு திருப்பி இங்கே 3 dot இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் வந்து பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு வேவ் வார்ப்பு வந்து ஃபார்ம் ஆகும், அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து இதோட வேல்யூஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக சில வேல்யூஸ் கிடைக்கும், உங்களுக்கு ஏற்ற ஷேப்பை வந்து கொண்டு வரதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு பொறுத்த மாதிரியான ஒரு வேவ் வார்ப்பை வந்து சூஸ் பண்ணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் எனக்கு ஏற்ற மாதிரி பிடிச்ச மாதிரி வேவ் வார்ப்பெலாம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் இதில் என்ன ரெண்டு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணோம், ஸோ ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு எக்ஸ்போசர் அண்ட் காமா அப்படின்னு ஒரு எஃபெக்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு அதோட எக்ஸ்போசர் வந்து லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேவா, ஒரு 0.20 வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு ஷார்பன் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அந்த ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு அதோட வேல்யூ வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ அது வேணால் வந்து குறைச்சிக்கோங்க. ஸோ ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சு அதை வந்து குறைச்சி மட்டும் விட்டுக்கோங்க. 0.80 வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இப்போ இதோட வேலை வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு குரூப் இருக்குல்ல இந்த பாட்ஸை கிளிக் பண்ணி திருப்பி இந்த ஒரு குரூப் வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கீழே வந்து குரூப் 1 அப்படின்னு ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து இந்தமாரி வந்து நல்லா வந்து ஜூம் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா, உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பிளெண்டிங் ஒப்பாசிட்டியில் போயிட்டு ஒப்பாசிட்டியோட வேல்யூவை ஒரு 40-50 ஏதாவது ரேஞ்சில் வச்சுக்கோங்க. நான் 50 கிட்ட வந்து வச்சுக்கிறேன். ஓகேவா, இப்போ நமக்கு அந்த ஒரு எஃபெக்ட் வந்து கிடைச்சிச்சு. இப்போ மேலே இருக்க குரூப் 1 காப்பியை கிளிக் பண்ணிவிட்டு பார்டர் அண்ட் ஷேடோக்கு போயிட்டு ஷேடோ போய்ட்டு அதோட வேல்யூ வந்து ஒரு 20 கிட்ட வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட ஆல்ஃபா வந்து ஒரு 60 கிட்ட வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட சென்டர்ஸ்லாம் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பொசிஷன் எக்ஸுக்கும் வைக்கும் வந்து 0-0 வந்து கொண்டு போயிடுங்க. அவ்வளோதான், இப்போ நம்ம அதுக்கு என்ன ஷேடோவும் வந்து கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு எல்லாமே வந்து பக்காவாக ரெடியாகி முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா வயலட் கலர் வந்து பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு வேறு கலரில் வேணுன்னா கூட நீங்கள் ஃபைனலாக பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து இதோட கலரில் போயிட்டு நீங்கள் இதே வயலட் கலர்லேயே பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு யூ ஷிஃப்ட் வந்து கொடுத்துக்கோங்க. யூ ஷிஃப்ட் கொடுத்து அதோட கலரை வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஓகேவா, ஸோ இதுக்கேற்ற மாதிரி வந்து இதுமாரி வந்து மாற்றிக்கலாம். அது வந்து உங்களோட விஷ் மட்டும்தான், பட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு கீழே இருக்கிறதுல இருக்க வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், இப்படி கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பட் உங்களோட விஷ் பொறுத்து தான் எல்லாமே வந்து மாறும். ஸோ நீங்கள் வந்து என்ன கலரில் பண்ணணும்னு தோணுதோ அந்த ஒரு கலரில் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இந்த டெஸ்ட் எஃபெக்ட் தான் வந்து மெயினாக கான்சன்ட் பண்ணி எனக்கு வந்து நான் வந்து ட்விட்டரில் வந்து போட்டிருக்கேன். இந்த ஒரு டெஸ்ட் எஃபெக்ட் நீங்கள் கிரியேட் பண்ணி இல்லை நார்மலாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா கவரில் வைக்கிறதோ இல்லை ஏதாச்சும் தமிழில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுல கூட வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த ஒரு டெஸ்ட் எஃபெக்ட் வந்து இன்றைக்கி எப்படி கிரியேட் பண்ணுறது தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ ஏதாச்சும் டவுட்ஸ் மட்டும் வந்து கமெண்ட் கேளுங்க, நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.